எல்லாத்தையும் உட்காந்து பார்த்தேன் சார். அதாவது நம்ம வந்து லோன் வாங்கினது 51 லட்சம் ரூபா வாங்கியிருக்கோமா சார்? ஆமா ஆமா வாங்கிருக்கீங்க. ஹலோ. ஆமா சார், 51 லட்சம். 51 லட்சம் ரூபா வாங்கியிருக்கோம். நம்ம வந்து எத்தனை மாசத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் சார்? ஆல்மோஸ்ட் 2006ல இருந்து இஎம்ஐ கட்டிருக்கீங்க சார். 2006ல இருந்து மாசம் எவ்வளவு சார் இஎம்ஐ கட்டிருக்கேன்? 57,000 சம்திங் கட்டிட்டு இருக்கீங்க. 57ஆ சார்? ஆமா. ஒரு நிமிஷம் சார், அதாவது 57,000 மாசம் மாசம் நான் இஎம்ஐ கட்டியிருக்கேன் 2006ல இருந்து. அப்படின்னா எத்தனை வருஷம் சார்? ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆகுது சார். 14 இயர்ஸ் கட்டியிருக்கேன். அப்படின்னா டோட்டலாக நான் எவ்வளோ சார் அமௌண்ட் கட்டியிருக்கேன் டோட்டலாக மாசம் மாசம்? 94 லாக்ஸ் கிட்ட கட்டியிருக்கீங்க சார். 51 லட்சம் ரூபா கடன் வாங்கினதுக்கு நான் இது வரைக்கும் 94 லட்சம் ரூபா கட்டிட்டேன். அப்படித்தானே சார்? 94 லாக்ஸ் கட்டிருக்கீங்க. ஆமா, 51 லட்சம் ரூபா நான் கடன் வாங்கினேன். நான் வந்து இது வரைக்கும் கட்டினது 94 லட்சம் ரூபா கட்டிட்டேன். ஆமா. சரி, இப்போ என்னுடைய 51 லட்சம் ரூபால எத்தனை லட்ச ரூபா கடன் அடைஞ்சிருக்கு சார்? இப்போ அதில் 14 லாக்ஸ் தான் அடைஞ்சிருக்கு சார். ஓகே, இப்போ 14 லட்சம் தான் நான் கடன் அடைச்சிருக்கேன். ஆமா. ஸோ நான் 94 லட்சம் ரூபா கட்டினாலுமே எனக்கு வெறும் 14 லட்சம் ரூபா தான் கடன் அடைஞ்சிருக்கு இது வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து அந்த ஹவுசிங் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.8% தான் மேக்ஸிமம் பண்ணணும்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. அப்படிதானே சார்? அது ரீசன்ட் அப்டேட் சார். நாங்க ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பர்சேஸருக்கு 7% அவைலபிள் ரேட். இப்போ வந்து 6.9%க்கு ஆர்பிஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டாங்க. 6.95. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி அது 8% குறைஞ்சிருச்சு. கரெக்டா சார்? ஆமா ஆமா. ஆனா இப்போ எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியப்படுத்தப்படாதனாலயோ இல்லை தெரியாதனாலயோ நான் வந்து தொடர்ந்து 14% கட்டிட்டே இருக்கேன். தெரியாதனால நான் வந்து கடனை அடைச்சுக்கிட்டே இருந்தாலும் 94 லட்சம் கட்டினாலும் எனக்கு 14 லட்சம் தான் அடைஞ்சிருக்கு. நினைக்கிறேன் அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம் மக்களுக்கு சாதகம் பண்ணும்னு ஆர்பிஐ நினைக்குது. அதனால வங்கிகள் வந்து மக்களை வந்து அதிகமா மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடிங்கிருக்க கூடாதுன்னு ஆர்பிஐ வந்து சில சட்டங்கள் போடுது. ஆனா அந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர முடியாத சூழலும் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு அது தெரியும். ஆனா வங்கி வந்து தொடர்ந்து 14% வட்டியை போட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்டா இல்ல நீங்க வந்து எழுதி கொடுத்தா நாங்க வந்து 8% கொடுப்போம், நீங்க எழுதி கொடுக்காதனால உங்க தொடர்ந்து 14% வட்டி கட்டுங்க. நீங்க உங்களுக்கு விவரம் தெரியல, வட்டியை குறைச்சிருக்குன்றத நீங்க அப்ளிகேஷன்ல எழுதினா தான்
நாங்க குறைப்போம், இல்லைன்னா நாங்க எங்க லாபப்படுறதுக்கு நாங்க ஏன் குறைக்கணும், 14% நான் கட்டிட்டே இருங்க அப்படின்னு. நீ அக்ரிமெண்ட்ல இருக்கு, நீ அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்ட, நீ படிச்சுதான் கையெழுத்து போட்ட, அதனால நீ கட்டு நீங்க சொல்றீங்க. நான் உங்களை தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல சார். எனக்கு வந்து உங்க பேங்க் பத்தி ஒண்ணும் தெரியாது இல்லையா, அதே மாதிரி நீங்க வந்து பேங்கர்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா. பாருங்க, அதாவது நீங்க பேங்க் ஒர்க்கர், பாவம் நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய பேங்க், உங்க பேங்க் ஓனர்ஸ் இருக்காங்க, போர்டுல மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கதான் பணம் சம்பாதிக்க போறாங்க. உங்க சமீப காலங்கள்ல உங்களுடைய பேங்க் ஓனர் வந்து எத்தனையோ 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு எக்ஸிட் ஆனார்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சாங்க. அவர் பணக்காரன் ஆக போறாரு, ஆனா நீங்க இதே மாதிரிதானே இருக்க போறீங்க. உங்களை நான் குறை சொல்லல, உங்களோட நான் எம்பத்தைஸ் பண்றேன் சரிங்களா. இப்ப விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்களே நீங்க சிங்கிள் பர்சன் பேங்க் ஓனரா இல்ல, இல்ல பேங்க் மேனேஜரா இல்ல, ஒரு சாதாரண மனுஷனா, நீங்க உங்களுக்கு இதெல்லாம் விவரம் தெரியாம லோன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு யாராவது வந்து சார் ஒரு 18% குறைச்சிட்டான் ஆர்பிஐ, 6% ஆர்பிஐ குறைச்சிட்டான், நீங்க விவரம் இல்லாம 14% கட்டிட்டு இருக்கீங்களே, பேங்க்ல போய் பேங்க்குக்காரன் உங்ககிட்ட வந்து கடன் வாங்கும் போது 100 பேர் வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லுவான், ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு, ஒரு ஃபார்ம்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நீ வந்து பாதி வட்டி கோணம் குறைய போகுது, இந்த ஃபார்மை எழுதுன்ற நாலேஜ எந்த பேங்க் மேனேஜரும் எந்த கஸ்டமருக்கும் சொல்ல மாட்டாங்கல்ல சார், சொல்ல மாட்டேன்றாங்க, எனக்கு யாரும் சொல்ல. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன், எங்க அக்கா கிட்ட கேட்டு பாக்குறேன், அவங்க யாருக்குமே சொல்லல. அப்ப எல்லா பேங்க் மேனேஜருமே ஒரே ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உன் வட்டி வந்து 14.75% இருந்து நீ வந்து 6% உன் வட்டி குறைஞ்சிரும், அப்படி வட்டி குறைஞ்சா நீ ஈஸியா லோனை கட்டி முடிச்சிருவ அப்படின்னு யாருமே சொல்லல சார். இப்ப எனக்கு சொல்லல சார், நான் வந்து 94 லட்சம் ரூபாய் கட்டிருக்கேன் சார், ஆனா என்னுடைய கடன் வெறும் 14 லட்சம் தான் சார் குறைஞ்சிருக்கு. இதனால் வரைக்கும் ஒரு நாள் கூட விடாம, ஒரு மாசம் கூட கட்டிட்டு இல்லாம நான் கரெக்டா கட்டிட்டே இருக்கேன் சார். சரியா சார், என்கிட்ட வந்து நீ வாங்கிக்கோ கடன் வாங்கிக்கோ, நீங்க என்கிட்ட கடன் வாங்கிக்கோன்னு சொல்லி 100 பேர் வந்தாங்க சார் உங்க பேங்க்ல இருந்து. ஆனா அந்த 100 பேர்ல ஒரு ஆளு கூட என்கிட்ட வந்து சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ குறைச்சிருச்சு சார், ஒரே ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்க வட்டி வந்து 14.75%-6% குறைஞ்சிடும் சார், அப்படி குறைஞ்சா நீங்க ஈஸியா வட்டியை கட்டி முடிச்சு கடனை கட்டி முடிச்சிடலாம் சார் அப்படின்னு அந்த 100 புரோக்கர்ல ஒரு புரோக்கர் கூட எனக்கு வந்து சொல்ல, பேங்க் மேனேஜர் என்கிட்ட சொல்ல. அப்ப ஆர்பிஐ மாத்தினது எங்க மாதிரி ஆளுங்களுக்கு யாருக்குமே தெரியாதே சார். அப்ப நாங்கெல்லாம் இழிச்சுவா பசங்களான்னு எங்களுக்கு சில நேரத்துல தோணும்ல, அதாவது ஒரு உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம்ல சார், சார் நான் பணத்தை கட்டதான் போறேன் சார், நான் எனக்கு இனிமே பேங்க் லோனே வேண்டாம் சாமி, இனிமே என் லைஃப்ல பேங்க் லோனே வாங்க போறது இல்ல சாமி, முடிவு பண்ணி நான் என் கோல்டு எல்லாத்தையும் வித்துட்டு உங்களுடைய பணத்தை நான் டோட்டலா கட்டி முழுகிடுவேன், தலை முழுகிடுவேன் உங்க பேங்க், அதுக்கப்புறம் உங்க ஆளுங்க எவனாச்சும் ஒருத்தன் மாத்திர லோனுக்கு நீ வீட்டுக்கு வந்தான், இனிமே நான் பேங்க்ல லோனே வாங்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் சார், என் கையில என்ன பணம் இருக்கோ அதை நான் வந்து சேமிச்சு நான் பொருள் வாங்கிக்குவேனே ஒழிய, நான் இல்லாத காசை வச்சு எனக்கு தேவையில்லாத பொருளை நீ வாங்கவே மாட்டேன். But this is the answer they give. அதை நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன் நானு, இட் இஸ் நாட் அபிஷியல் டேர்ம் நான் உங்களுக்கு சொல்ல, பர்சனலாவே நீங்க இப்ப லீகலா சேலஞ்ச் பண்ணாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன் தான், அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெர் இஸ் நோ ஆப்ளிகேட்டரி டு எஜுகேட் கஸ்டமர் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் சார், இப்ப உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவா இருக்கணும்னு பப்ளிக் டொமைன்ல இருக்கு சரிங்களா, 80-120 தான் இருக்கணும்ன்றது பப்ளிக் டொமைன்ல இருக்கு, நெட்ல இருக்கு, எல்லாருமே இருக்கு சரியா. நீங்க சுகர் லெவல் அதிகமா போய் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டாக்டரா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன், ஏன் சார் பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார், நீங்க வாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு செத்து போங்க சார், நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு டாக்டர் நானும் ரெஸ்பான்சிபிளா நான் என்ன சொல்றேன் சார், உங்க சுகர் லெவல் 80-120 தான் இருக்கணும், அதனால நீங்க இந்த மெடிசன்ல சாப்பிட்டுங்கன்னு உங்களை நான் எஜுகேட் பண்றேன் சார். பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார், நீங்க பப்ளிக் டொமைன்ல 80-120 தான் இருக்கணும் இருக்கு, நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக போறீங்க, அஸ் அ டாக்டர் எனக்கு அது தேவையில்லை, நீங்க சாகுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லையா. அப்ப லீகல் மாரல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு சார் சரியா சார். இப்ப இல்ல சார், நம்மகிட்ட வந்து இந்த கேஷன் கேக்குறவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்றது
வாலண்டியரா போய் யாருக்கும் சொல்றது இல்ல சார். அதுதான் உண்மை. அப்ப வந்து கேக்குற அளவுக்கு நாலேஜ் இருந்தா அவனே மாத்திட்டு போவானே, அவனுக்கு தெரியாத ஒருத்தன போய் நீ, அப்ப நான் ஒரு பள்ளம் இருக்கு இங்க செல்லாத, நீங்க புயல உழுகாதேன்னு ஒரு போர்டு போடுறதுக்கு பதிலா நீ போய் உழுகணும்னா உழுந்துக்கோ, நீ வந்து என்கிட்ட பள்ளம் இருக்கான்னு கேட்டா மாத்திரம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா. அது எப்படி சார், நான் எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு நீங்க இங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துப்பான், உங்க ஒய்ஃபோ உங்க சொந்தக்காரங்களோ வெளியே கடைக்கு போயிட்டு வெளியே வர்றாங்கன்னா சொசைட்டி அவங்களை பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கையில தான் சார். என்ன ஊரெல்லாம் போலீஸ்காரனும் ஊரெல்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜும் நின்று உங்களை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கானா? சட்ட பிரகாரம் தனி மனுஷன் தான் சார், மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தனை பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம். ஏன் சார் பேங்க்காரங்க நீங்க எல்லாரும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, நான் லீகலா ஸ்ட்ரைட்டா இருப்பேனா? நான் எப்படி சார் இருக்கு? அட்லீஸ்ட் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றேன், நான் பணத்தை கட்டிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். அட்லீஸ்ட் அஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு ஒரு நாலு கஸ்டமர் யாரு கூப்பிட்டு ஏண்டா நீ ஏமாந்துட்டு இருக்கடா 14.75 வேணாண்டா அந்த ஃபார்ம்ல போட்டினா நாளைக்கே 6% வந்துடும்டா அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கையை மாத்திருவீங்களே நீங்க. ப்ளீஸ் பி மாரல் சார். ஒரு நாளைக்கு 3 பேருக்கு பண்ணணும்னு ஒரு சத்தியம் எடுத்துக்கங்க சார்.